வெல்கம் டு த ஷோ. இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. ஸோ இன்றைக்கும் சினிமா நட்சத்திரங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபிலிம் நியூஸில் இப்போ நம்ம பார்க்கலாம். இளையராஜாக்கும் சீனு ராமசாமிக்கும் மோதலா விளக்கத்தை கொடுத்திருக்காரு இயக்குனர். சீனு ராமசாமியோட இயக்கத்துல விஜய் சேதுபதியோட நடிப்புல உருவாகிக்கிட்டு இருக்க திரைப்படம் மாமனிதன். இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ ப்ரொடியூசிங் மட்டும் இல்லாம மியூசிக்கும் இவரே பண்றாரு. யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து அவரோட அப்பாவான இளையராஜாவும் இந்த திரைப்படத்துல இணைஞ்சிருக்காங்க. ஸோ சீனு ராமசாமியோட டைரக்ஷன்ல முதல் தடவை இளையராஜாவோட மியூசிக் இந்த திரைப்படத்துக்கு உருவாகுது. இதனால சீனு ராமசாமி பயங்கர சந்தோஷத்திலையும் இருக்காருங்க. சமீபத்தில் கூட ரீரெக்கார்டிங் நடந்திருந்தது. ஸோ 10 நிமிஷத்தில் எல்லா பாடலுக்கும் இளையராஜா டியூன் போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயமும் வெளியாகிருந்துச்சு. ஆனால் இந்த டியூன் போடும்போது சீனு ராமசாமி அந்த இடத்துல கிடையாது. இதனால சீனு ராமசாமிக்கும் இளையராஜாவுக்கும் ஏதோ மோதல் இருக்கு, அதனால தான் ரீரெக்கார்டிங்கில் சீனு ராமசாமி கூட கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி வெளியாகிருந்தது. இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளியை வச்சு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு சீனு ராமசாமி. படத்தை நாங்கள் இளையராஜாவுக்கு எடுக்கப்பட்ட வரைக்கும் போட்டு காட்டியிருந்தோம். ஸோ இது எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்ததுனால மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. மியூசிக் டைரக்ஷன் பண்ணுற இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதனால இது ஒரு வதந்தியாக இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது உண்மை கிடையாதுங்க. அண்ட் இதில் எதுக்கு வைரமுத்துவோட பெயர் வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா நான் வைரமுத்து சாரை சிபாரிசு செஞ்சதாகவும் அவங்க அதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தியும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. பாடல் வரிகளை நான் பழனி பாரதிக்கும் இல்லை ஏகாதசிக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். யுவன் சங்கர் ராஜா இல்லை பா விஜய் கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நானும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏற்கனவே நானும் யுவன் சங்கர் ராஜா வைரமுத்து சேர்ந்து நிறைய படங்களை பண்ணியிருக்கோம். இது முதல் முறையாக நானும் யுவன் சங்கர் ராஜாவும் இளையராஜாவோட இணைஞ்சிருக்க ஒரு விஷயமா பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லாத வதந்திகளை நீங்கள் பரப்பாதீங்கன்னு சொல்லி சீனு ராமசாமி விளக்கம் கொடுத்துருக்காரு. முதல்ல என்னோட இப்போ அப்பாவோடன்னு சொல்லியிருக்காரு ராம் சரண். ராயலசீமாவில் வாழ்ந்த சுதந்திர போராட்ட தியாகியான உயலவாடா நரசிம்ம ரெட்டி இவரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படம் தான் ஜைரா நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற டைட்டில் நம்ம டோலிவுட்ல உருவாகிருக்கு. இந்த திரைப்படம் கூடிய விரைவிலேயே ரிலீஸ் ஆகிருக்கு. படம் தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ், மலையாளம் அண்ட் ஹிந்திலையும் வெளியிடுறாங்க. ராம் சரண் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோவாக அவரோட அப்பாவான சிரஞ்சீவி நடிச்சிருக்காரு, அதாவது உயலவாடா நரசிம்மனோட கதாபாத்திரத்தில். அண்ட் நயன்தாரா அவருக்கு ஜோடியாகவும், அதே நேரத்தில் தமன்னா இவங்க முக்கியமான கதாபாத்திரத்திலையும், அமிதாப் பச்சன் விஜய் சேதுபதியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது கேஸ்டிங் யார் யார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ராம் சரணும் அந்த இடத்துல இருந்திருக்கும் பொழுது சிரஞ்சீவி தமன்னா என்னோட நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மகன் அண்ட் ப்ரொடியூசரான ராம் சொல்லியிருக்காரு. யோகி பாபு நடித்த 4 திரைப்படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. பிரபல காமெடி நடிகரான யோகி பாபு பிரபல ஹீரோக்களோட படங்களில் காமெடி நாயகனாகவும் இன்னொரு பக்கம் கதையோட நாயகனாகவும் ரொம்ப திரைப்படங்களில் பிஸியாக இருந்துட்டுருக்காரு. இன்ட்ரடியூஸ் ஆன சில வருஷங்களே பல படங்களில் நடித்த ஒரு கதாநாயகனாகவும் அண்ட் காமெடி நடிகராகவும் வலம் வந்துகிட்டு இருக்காரு யோகி பாபு. இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. ஒரே ஒரு நடிகரோட திரைப்படம் ஒரே நாளில் எப்படி 4 வெளியாகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் குவெஸ்டின் மார்க் தான். ஆனால் இது சாத்தியம் அப்படிங்கிறது யோகி பாபு நிரூபிச்சிட்டார். அக்டோபர் 11 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 திரைப்படங்கள் வெளியாகுது. இந்த 4 திரைப்படங்களையுமே யோகி பாபு காமெடி நாயகனாக நடிச்சிருக்கார். அதில் எந்தெந்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்லர் பாபு 1, இன்னொன்று சுந்தர் சியோட 2 அப்படிங்கிற திரைப்படம், தமன்னாவோட பெட்ரோமாக்ஸ் திரைப்படமும் வெளியாகுது, அண்ட் யோகி பாபுவோட பப்பி அப்படிங்கிற திரைப்படமும் வெளியாகுது. ஸோ 4 திரைப்படங்கள் யோகி பாபு நடித்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது இதுதான் முதல் முறை.
ஹாலிவுட்ல கவனம் செலுத்துறாங்க காஜல் அகர்வால். சோ இப்ப திரையுலகத்துல பாத்தீங்கன்னா தமிழ் நடிகைகள் அண்ட் இந்தி நடிகைகள் அவங்க எல்லாம் அவங்கவுங்க மொழி திரைப்படங்களை மட்டும்தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை கிடையாது. இப்போ யார் வேணா எந்த மொழி திரைப்படங்கள்ல வேணா நடிக்கலாம் அண்ட் அவங்களோட நடிப்பு எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கறதுதான் மெயின் திங். அந்த வகையில ஏற்கனவே தீபிகா படுகோனே, பிரியங்கா சோப்ரா இந்தி மட்டுமல்லாது ஹாலிவுட்லயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் நடிகைகளுக்கும் இப்போ ஹாலிவுட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வருது. அதை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஏற்கனவே நிவேதா பெத்ராஜும் இப்போ ஹாலிவுட் திரைப்படங்களை நடிக்கிறதுக்கான நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ காஜல் அகர்வாலும் அடுத்து இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏற்கனவே ஹாலிவுட்ல வெப்சீரீஸை இயக்கியிருந்த ஜெப்ரி ஜி ஜின் அப்படிங்கிறவரு இப்போ அடுத்தபடியா ஒரு திரைப்படத்தை இயக்குறாரு. இந்த திரைப்படத்துக்கு கால் சென்டர் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த கால் சென்டர் திரைப்படத்துல காஜல் அகர்வால் கதாநாயகியா நடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபோன் கால் அண்ட் இந்த சமூக வலைத்தளங்கள் இது எல்லாத்தினாலையும் ஒரு ஃபேமிலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதாங்க. ஸோ இந்த கதையில காஜல் அகர்வால் நடிக்கிறதுனால இப்போ ஹாலிவுட் போறதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஹாலிவுட்லையும் தன்னோட நடிப்பு நீடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதாகவும் விரும்புறாங்களாம். அதுக்காக தென்னிந்திய மொழிகள் திரைப்படங்களை நடிக்க மாட்டேன்லாம் கிடையாது. எப்படி தீபிகா படுகோனே, பிரியங்கா சோப்ரா இவங்க எல்லாரும் தன்னோட தாய்மொழியிலும் நடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஹாலிவுட் மொழிகளையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேம் வைஸ் காஜல் அகர்வாலும் இப்போ ஃபாலோ பண்ண இருக்காங்க. மீண்டும் தனுஷோட இணைகிறாரு சந்தோஷ் நாராயணன். அசுரன் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா இப்ப கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல தனுஷ் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த ஷூட்டிங் லண்டன்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தனுஷோட அடுத்த படத்தை இயக்க இருக்க மாரி செல்வராஜ் கதையை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும் ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்கலாம் இப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேசுறதுக்காகவே மாரி செல்வராஜ் தனுஷை பார்க்க லண்டன் போயிருந்தார். இப்ப இதே டீம்ல அடுத்தபடியா சந்தோஷ் நாராயணன் இணைஞ்சிருக்காரு. பிரபல இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன் அடுத்தபடியா தனுஷோட திரைப்படத்துக்கு இசையமை இருக்காரு. சோ இந்தக்கான கதை டிஸ்கஷனுக்காகவே இப்போ லண்டன் புறப்பட்டு போயிருக்காரு சந்தோஷ் நாராயணன். மாரி செல்வராஜ், தனுஷ், சந்தோஷ் நாராயணன் இவங்க எல்லாரும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் லண்டன்ல எடுத்தது இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே தனுஷ் நடிச்சிருந்த கொடி திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆடம்பர வாழ்க்கையை வெறுக்கிறாங்களாம் அமலா பால். ஸோ அமலா பால் ஒரு பக்கம் படங்களில் பிஸியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அமைதியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இமயமலைக்கு அடிக்கடி இவங்களும் போயிட்டு வராங்கன்னு சொல்லணும். ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் இவங்க ஒரு ஆசிரமத்தில் கூட இருந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வரும்பொழுது நமக்கான ஒரு வாழ்க்கை இன்னொரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அமலா பாலோ இப்போ ரீசெண்டாக ரொம்பவே சிம்பிளான ஒரு லுக்கில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. ஸோ குட் மார்னிங் வேர்ல்ட் அப்படிங்கிற கேப்ஷனோட தன்னோட நைட் ட்ரெஸ்ல தன்னோட செல்ல பிராணியான நாய்க்குட்டியை கையில தூக்கிட்டு விண்டோல எட்டி பாக்குற விதமா ஒரு புகைப்படத்தை அப்டேட் பண்ணிருக்காங்க. வித்தவுட் மேக்கப் போட அண்ட் தூங்கி எழுந்ததுமே அமலா பாலோட லுக் சமூக வலைதளங்கள்ல வெளியானதுனால இப்போ அமலா பாலோட ரசிகர்களும் இந்த புகைப்படங்களை ட்ரெண்ட் பண்றாங்க. எளிமையான வாழ்க்கையை விரும்புறது கரெக்ட் தான், அதுக்குன்னு புகைப்படங்களும் இவ்வளவு எளிமையாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டுகளும் வருது. நான் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு கேட்குறாரு அப்புக்குட்டி. நேஷனல் அவார்டு வாங்கியிருந்த அப்புக்குட்டியோட நடிப்பில் அடுத்தபடியாக உருவாகி இருக்க திரைப்படம் வாழ்க விவசாயி. இந்த திரைப்படத்தில் இவரோடு சேர்ந்து நடிகை வசுந்தராவும் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கான இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருந்துச்சு. ஸோ இந்த விழாவில் அப்புக்குட்டி அண்ட் இயக்குனர் நடிகை இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த திரைப்படத்தை பற்றி அப்புக்குட்டி சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான திரைப்படம்னு நான் சொல்ல மாட்டேன், இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு திரைப்படம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ விவசாயிகளோட நிலைமை ரொம்பவே இக்கட்டாக இருக்குது, நம்மளோட விவசாயமே அழிஞ்சிட்டு வர ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு திரைப்படத்தில் நான் நடித்தது ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் விவசாயி இல்லை அப்படின்னாலும் என்னோடய அப்பா அம்மா விவசாயி. ஸோ அவங்க விவசாயியாக இருக்கும்பொழுதே அவங்களால அந்த விஷயத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ இதனால் வேலை தேடி தான் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கலான்னு ஐடியா இருந்தாலும் எனக்கு சினிமா அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்துச்சு. பட் இருந்தாலும் விவசாயத்தை என்னால் தொடர்ந்து கையில் எடுத்து நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கு. ஒருவேளை விவசாயம் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா ஊர்லேயே நான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயத்தை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அங்கே என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி தான் நான் சினிமாவை நம்பி வந்தேன். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிட்டா அப்போ விவசாயத்தை யார் தான் பார்க்கறது? ஸோ நிச்சயமாக இந்த திரைப்படம் இவங்க எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கும்னு பேசியிருக்காரு அப்புக்குட்டி. என்னோட கூட சேர்ந்து நடிச்சிருக்க நடிகை வசுந்தராவை நான் கட்டாயமாக பாராட்டியே ஆகணும். அவங்க என்னோடலாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சிருந்தாலும் இவங்க ரொம்ப தைரியமாகவே நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்ததுனாலேயே இனிமேல் முன்னணி ஹீரோயின்களோடவே நான் நடிப்பேன் அப்படின்னு
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் நானும் கூட 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குவேன். ஏன் நான் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடாதா? நிச்சயம் நான் வாங்குவேன், அந்த அளவுக்கு என்னோட திரைப்படங்களும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்புக்குட்டி ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு. திரைப்படத்தில் இருந்த ஹீரோயினா இவங்க ஷாக் ஆயிருக்காங்க ரசிகர்கள். விஜய் நடிப்புல 1996 உருவாகி இருந்த திரைப்படம் பூவே உனக்காக. இந்த திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சிருந்தவங்க அஞ்சு. விஜய் இவங்கள ஒன் சைடா லவ் பண்ணுவார் இந்த திரைப்படத்தில். ஸோ அஞ்சு அதற்கு அடுத்தபடியாக ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2001 இவங்க நடிப்புலேருந்து விலகிட்டாங்க கம்ப்ளீட்டானு சொல்லணுங்க. பட் இருந்தாலும் மலையாளத்தில் ஓரிரு வாய்ப்புகள் வந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகள் இல்லாமே இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சினிமா உலகத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்திருக்காங்க பல வருஷங்கள் கழிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ மலையாளத்தில் ஒரு சில குட்டி குட்டி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு நடிகை அஞ்சுவுக்கு. இவங்களோட இப்போதைய தோற்றம் கான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாக விஜயோட நடிச்ச பெண்ணா இவங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஷாக் ஆயிருக்காங்க. தெலுங்கு படத்துல நடிக்க போறாராம் நடிகர் சூர்யா. காப்பான் திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தபடியா சூர்யாவோட நடிப்புல இப்ப உருவாகிக்கிட்டு இருக்க திரைப்படம் சூரரை போன்று. சுதா கங்காராவோட இயக்கத்துல இந்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா சிவாவோட இயக்கத்துல இவர் நடிக்க போறதா பேச்சுகள் அடிபட்டாலும் தெலுங்கு திரைப்படம் ஒன்றுல நடிக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. தெலுங்கு இயக்குனரான PSV ரவி அப்படிங்கிறவரை இவர் சமீபத்துல சந்திச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து நடிகர் மோகன் பாபுவும் இருக்காரு. மோகன் பாபு இப்போ சூரரை போற்று திரைப்படத்துல சூர்யாவோட சேர்ந்தும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சந்திப்பு சமீபத்துல திடீர்னு நடந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஒருவேளை சூர்யா தெலுங்கு திரைப்படத்துல நேரடியா நடிக்க போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் உருவாகியிருக்கு. இருந்தாலும் இந்த விஷயம் இப்போ சூர்யா ரசிகர்கள் மத்தியில சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. சூரரை போற்று திரைப்படத்துக்காக ரசிகர்களும் ஆவலோட வெயிட் பண்றாங்க. சிபிராஜுக்கு ஜோடியாகிறாங்க நடிகை நந்திதா. நந்திதா ஏற்கனவே விஜய் சேதுபதி, சசிகுமார் உள்ளிட்ட நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக சிபிராஜுக்கு ஜோடியாகியிருக்காங்க. ஸோ சிபிராஜ் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் இயக்குற பெயரிடாத படத்தை ஒன்றுத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார். இவர் ஏற்கனவே விஜய் ஆண்டனி நடிச்சிருந்த சைத்தான் திரைப்படத்தையும் சிபிராஜ் நடித்திருந்த சத்யா திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார். இப்போ இரண்டாவது முறையாக மறுபடியும் சிபிராஜோட இவர் இணைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். த்ரில்லர் பேசஸ் கதையில் இந்த திரைப்படம் உருவாகுது. இதில் சிபிராஜுக்கு ஜோடியா இப்போ நந்திதா இணைஞ்சிருக்காங்க. மாணவர்கள் மத்தியில பாட்டு பாடி அசத்தி இருக்காரு துருவ் விக்ரம். ஸோ துருவ் விக்ரம் ஒரு கதாநாயகனா அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லணும். அவரோட படத்தை பத்தின அப்டேட்டும் அப்படிதாங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ இவர் ஆதித்யா வர்மா திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல இவருக்கு ஜோடியா பிரணீதா சந்துவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் கூடிய விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஸோ ஆதித்ய வர்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க துரு விக்ரம் நம்ம சியான் விக்ரமோட மகனும் கூட. இவர் இந்த திரைப்படத்துல ஒரு பாடலும் பாடியிருக்காரு. ஸோ இதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாகவும் இருக்கு. கதாநாயகன் சிங்கர் அப்படிங்கிற பல முகங்களோட முதல் முறையா திரைப்படத்துல அறிமுகமாகிறாரு துரு விக்ரம். இடையில இவர் நிறைய நிகழ்ச்சிகளையும் கலந்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பிரபல கல்லூரி ஒன்றத்துல இவர் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. ஸோ அங்க போன துரு விக்ரம் அங்கிருந்த மாணவர்கள் எல்லாரோட மத்தியிலையும் ஒரு பாடலை பாடி பயங்கரமா அசத்திருக்காரு. அது என்ன பாடல்? சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகியிருந்த மான் கராத்தே திரைப்படத்துல வெளியாகியிருந்த உன் விழிகளில் அப்படிங்கிற பாடலை தான் துரு விக்ரம் மாணவர்கள் எல்லார் மத்தியிலையும் பாடி பயங்கரமான கிளாப்ஸையும் வாங்கியிருக்காரு. கார்த்தி நடிக்கிற சுல்தான் திரைப்படத்துக்கு சர்ச்சை கிளம்பியிருக்கு. பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல உருவாகிட்டு வர திரைப்படம் சுல்தான். இந்த திரைப்படத்துல கார்த்தி கதாநாயகனா நடிக்கிறார். இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் திண்டுக்கல் மாவட்டத்துல மலைக்கோட்டையில நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஷூட்டிங் நடக்கிற அதே இடத்துலதான் பாத்தீங்கன்னா கிரிவலமும் நடக்கிறதுக்கான இருந்தது. ஸோ கிரிவலம் நடக்கிறத யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடையை விதிச்சிருந்தாங்க. இதற்கான காரணம் மலைக்கோட்டையில சிவனடியார்கள் வராங்க அப்படிங்கிறதுனால. இப்போ கார்த்தியோட ஷூட்டிங் மட்டும் எப்படி அங்க
என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு நிறைய அரசியல் கட்சிகள் இப்போ போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால பாக்யராஜ் கண்ணன் பயங்கர கடுப்பாக இருக்காரு. ஸோ இவங்களோட போராட்டத்தினால படத்தோட ஷூட்டிங்கையும் ஸ்டாப் பண்ணி அங்கிருந்த எல்லாரையுமே வெளியமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால கடுப்பான பாக்யராஜ் கண்ணன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நம்மளோட தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் இவங்களோட படங்களை தான் நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஸோ படத்தோட ஷூட்டிங் முறையான அனுமதி வாங்கி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் சமீபத்தில் இதை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. இது கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தடுத்துக்கிறது நல்லது, இல்லைனா எங்களோட கண்டனம் மிக பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் கண்ணன் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. கபடி பயிற்சியாளராக நடிக்கிறாங்க நடிகை தமன்னா. பெட்ரா மார்க்ஸ் திரைப்படம் கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்க நிலையில் இப்போ அடுத்தபடியாக தமன்னா கமிட் ஆகியிருக்க திரைப்படத்தில் கபடி பயிற்சியாளராக நடிக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி அவங்க ரொம்பவே பெருமையாக சொல்லியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ இப்போ எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டும் பயோபிக் சம்மந்தப்பட்டும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கபடியை மையமாக வச்சு வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் உருவாகியிருந்தது. அண்ட் சமீபத்தில் சேம் சுசீந்திரனோட இயக்கத்தில் கென்னடி கிளப் திரைப்படமும் வெளியாகியிருந்தது. பட் இருந்தாலும் தமன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கபடி விளையாட்டு மையமா வச்சு ஒரு திரைப்படத்துல நடிக்க போறாங்களே, இந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க்கும் இருக்கு. ஸோ இதை பத்தி தமன்னா சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் பத்தின ஒரே மாதிரியான படங்கள் இருந்தாலும் அந்த படத்துல வித்தியாசம் காட்டுறதுதான் இயக்குனரோட ஒரு திறமை. அதே நேரத்துல ஆஸ் அ நடிகையா என்னோட திறமைகளும் நிறைய இந்த திரைப்படத்துல இருக்கும். இப்போ நான் கபடி விளையாட்ட பயிற்சியா எடுத்துக்கிட்டு இருக்கேன், நிச்சயமா இந்த திரைப்படத்துல என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாங்க. 5 மாத கர்ப்பமா இருக்காங்களா கல்கி கோச்சலின். நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துல காலம் அப்படிங்கிற பாடல்ல ரொம்பவே அட்டகாசமா நடனத்தை வெளிப்படுத்தி இருப்பாங்க கல்கி கோச்சலின். இவங்க இப்போ 5 மாத கர்ப்பமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்டர் பாத் மூலமா தன்னோட பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க விரும்புறாங்க. ஸோ கல்கி கோச்சலின் இப்போ கர்ப்பமா இருக்கிறதுனால ஏற்கனவே ஒப்பந்தமாகி இருக்க திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமலும் இருக்கு. அதே நேரத்துல இவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க்கும் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க தன்னோட காதலரோட இப்போ குழந்தையை பெற்றுக்க போற இருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷத்திலையும் இருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நான் நடிக்க வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க சுதா கங்காரா உள்ளிட்ட முன்னணி இயக்குநர்களோட திரைப்படத்தில் ஒப்பந்தமாக இருக்காங்க. இப்போ வெப்சீரிஸ் ஒன்றுலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பிரெக்னெண்டாக இருக்கிறதுனால இப்போ இந்த கதையிலலாம் இவங்களுக்கு பதிலாக வேற யாராவது நடிக்க வைப்பாங்களா, இல்லை இவங்களே நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பிகில் டீசர் லீக் ஆயிடுச்சா? அட்லியோட இயக்கத்தில் உருவாகி இருக்க பிகில் திரைப்படத்துக்கான டீசர் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்குங்க. விஜயோட நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. ஸோ ஏற்கனவே படக்குழுவினர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரான கல்பாத்தி அர்ச்சனா இந்த திரைப்படத்துக்கான டீசரை வெளியிடாமல் டைரெக்டாக படத்தோட ட்ரெய்லரை வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசினதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகியிருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு டீசர் ஒன்று லீக் ஆகி அது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டோம்ல இனி என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விதமாகவும், அந்த ஃபுட்பால் மேலே காலை வச்சு அந்த கேமரா டாப் ஆங்கிளில் போகிற மாதிரியாகவும் இருக்குது. இந்த டீசரை ரசிகர்கள் எல்லாரும் பயங்கர வைரலாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே படக்குழுவினரால் லீக் ஆன ஒரு வீடியோவா, இல்லை ரசிகர்கள் டீசரை வெளியிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் தீபாவளி ரிலீஸாக வெளியாக இருக்கு. மேபி அக்டோபர் மாதம் இந்த திரைப்படத்துக்கான ட்ரெய்லர் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்டட் தகவல்களோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஃப்ரம் நியூஸ் சொல்றதா ட்ரெண்டு நிகழ்ச்சிக்கு இல்லவேல எண்டு. டில் தன் இட்ஸ் பை பை, சி யூ ஃப்ரம் அஞ்சல்.